இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் சீன பிரதமர் லீ கேச்வாங் ஆகிய இருவரும் தொலைபேசி மூலம் உரையாடினர். அப்போது கடினமான காலங்களில் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் நல்வாழ்வை பாதுகாக்க சில முக்கியமான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஆதரவை உறுதிப்படுத்தியதற்காக இலங்கை பிரதமர் நன்றி தெரிவித்தார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜி எல் பேரிஸ் மற்றும் சீன தூதரக அதிகாரி ஆகியோர் உடனிருந்தனர். ஐரோப்பிய நாடான போஸ்னியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்து இருவர் காயமடைந்துள்ளனர். மேலும் சிலர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்த நிலநடுக்கம் போஸ்னியாவின் மாஸ்டர் நகரில் இருந்து தென்கிழக்கே 42 கிலோமீட்டர் தொலைவில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் 5.7 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஐநா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக இரு நாட்டின் அதிபர்களையும் நேரில் சந்தித்து பேச உள்ளதாக ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் அண்மையில் இரு நாட்டு அதிபர்களுக்கும் கடிதம் எழுதியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக வரும் 26ஆம் தேதி மாஸ்கோ செல்லும் குட்ரஸ் ரஷ்ய அதிபர் புடினை சந்தித்து பேச உள்ளதாக ஐநா செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் குண்டஸ் மாகாணத்தில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 33 பேர் உயிரிழந்து 43 பேர் காயமடைந்துள்ளனர் என்று தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபிகுல்லா முஜாஹித் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த குண்டுவெடிப்பு ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு முல்லா சிக்கந்தர் பகுதியில் மக்கள் தொழுகையின் போது நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைனை படையெடுப்பது வெறும் ஆரம்பம்தான் என்றும் மேலும் சில நாடுகளை ரஷ்யா குறிவைத்து கைப்பற்ற நினைப்பதாகவும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், எங்களைப் போல இருக்கும் நாடுகள் அனைத்தும் தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் ரஷ்யாவின் பட்டியலில் முதலில் உக்ரைன் இருப்பதாகவும் அடுத்தது யார் என்பது தெரியாது என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்தியாவின் ராணுவ தளவாடங்கள் ரஷ்யாவை சார்ந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று அமெரிக்க ராணுவ தலைமையகம் பென்டகன் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி, இந்தியா மற்றும் வேறு சில நாடுகளும் ராணுவ தளவாடங்களுக்காக ரஷ்யாவை சார்ந்து இருக்கக்கூடாது என்றும் தாங்கள் நியாயத்தை பேசுவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் ராணுவ தளவாடங்களை பூர்த்தி செய்வதற்காக அமெரிக்கா உதவ உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரவ் மோடி மற்றும் மல்லையா குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் பிரிட்டனின் சட்ட அமைப்பை பயன்படுத்தி இந்தியாவிலிருந்து எங்கள் நாட்டிற்கு சட்ட விரோதமாக தப்பித்து வருபவர்களை ஒருபோதும் பிரிட்டன் அனுமதிக்காது என்று அந்நாட்டு அதிபர் போரிஸ் ஜான்சன் உறுதியளித்துள்ளார். இந்தியாவில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய அவர், காலிஸ்தான் ஆதரவாக செயல்படும் அமைப்புகள் உள்ளிட்ட இந்தியாவின் பாதுகாப்பு பிரச்சினைகளை பிரிட்டன் உணர்ந்து கொள்வதாகவும் பேசினார். அதோடு மல்லையா மற்றும் நீரவ் மோடியை நாடு கடத்த உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஆனால் சட்ட பிரச்சினைகள் இருப்பதால் அதனை மேற்கொள்ள கடினமாக உள்ளதாகவும் கூறினார். உலக பொருளாதார வளர்ச்சி குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருக்கும் G20 மாநாட்டில் ரஷ்யாவை இணைப்பது நடக்காது என்று கனடாவின் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் தெரிவித்துள்ளார். ரஷ்யா இருந்தால் சரியாக செயல்பட முடியாது என்று குறிப்பிட்ட அவர், உலக பொருளாதார வளர்ச்சியை உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் போர் தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் தன்னை பிரதமர் பதவியிலிருந்து இறக்க அமெரிக்கா சதித்திட்டம் தீட்டியதாக இம்ரான்கான் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இதை பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் நிராகரித்துள்ளது.